தமிழகத்தின் சிறந்த திரைப்படக் கல்லூரி பாப்டாவில் 2022 வகுப்புகளுக்கு சேர்க்கைகள் தற்போது நடைபெறுகிறது. சேர்வதற்கு அழையுங்கள் 9003078000 9003078000. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த நவம்பர் 4 தீபாவளி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் அண்ணாத்த படம் வெளிவரப்போகுது. அந்த படம் விநியோகத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிருக்குன்னு சொல்ல முடியும். அது என்ன மாதிரி புரட்சியை பண்ணிட்டு இருக்கு, அதை பற்றி இந்த எபிசோடில் பேசுவோம். அண்ணாத்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிசா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் வெளிவருது நவம்பர் 4 எனக்கு. தீபாவளி அன்றைக்கி வெளிவரப்போகிற இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களும் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த படத்தை பற்றி நிறைய டாக் வந்திருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தொடங்கி அதுக்கு பிறகு கீர்த்தி சுரேஷ், குஷ்பு மேம், மீனா மேம் அப்படின்னு வரிசையாக நீங்கள் சொல்லிட்டே வரலாம். ஜெகவதி பாபு, சூரி அப்படின்னு ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டி இமான் இசையில் வெளிவந்து பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தை பெரிய பட்ஜெட்ல சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே பிரம்மாண்டமா இருக்கு. என்ன பட்ஜெட் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். வெகு விரைவில் அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, டோட்டலா என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்ல பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட எடுக்கப்பட்ட அண்ணாத்த படம் வந்து திரைத்துறையில ஸ்பெஷலி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு வருது. அது என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையா ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை வந்து தானே வந்து எல்லா இடத்துலயும் விநியோகம் பண்றாரு. இந்தியா மட்டும் இல்லைங்க, ஓவர் சீஸ்லயும் அவங்களே விநியோகம் பண்றாங்க. முதல்ல பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாருன்னா, அதை எப்படியாவது ஸ்பிளிட் பண்ணி எல்லோருக்குமே வித்துருவாரு. என்ன மாதிரி விற்பாரு பாத்தீங்கன்னா, ஓவர்சீஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துருவாரு. அவரு அந்த படத்தை வாங்கின விலையை வந்து ஸ்பிளிட் பண்ணி பல நாடுகளுக்கு எல்லாருக்கும் வித்துருவாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தெலுங்கு டப்பிங் ரைட்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துருவாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து ஸ்பிளிட் பண்ணி வித்து அவர் வந்து அவருடைய காஸ்ட்டை ரிகவரி பண்ணுவார். இதே மாதிரி தான் கர்நாடகாவில் நடக்கும். தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு மேஜரா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாரு. இல்லைன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற 7-8 டெரிட்டரி வந்து டிவைட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தனித்தனியாக வித்துருவாரு. இப்படி தான் பெரிய பெரிய பட்ஜெட்டுகள்லாம் நடந்துட்டு வருது. ஆனால் அண்ணாத்த படத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களே அவங்களுடைய நெட்வொர்க் மூலமாக அந்த படத்தை விநியோகம் பண்ணுறாங்க. டைரக்டாக திரையரங்குகளே வெளியிடுறாங்க. இப்போ ஓவர்சீஸ் டெரிட்டரி எடுத்துட்டீங்கன்னா, உலகெங்கும் இருக்கிற பல நாடுகளில் வந்து சன் பிக்சர்ஸ் கியூப் நிறுவனம் மூலமாக டைரக்டாக இந்த படத்தை வெளியிடுறாங்க. பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட யூஎஸில் மட்டுமே 550 திரையரங்கு மேலே வெளியிடுறாங்க. அடுத்ததாக இது மாதிரி பல நாடுகளில் பெரிய லெவலில் இந்த படத்தை வெளியிடுறாங்க. ஓவர்சீஸில் மட்டுமே எங்கெல்லாம் கியூப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நேரடியாக வெளியிடுறாங்க. இது மூலமாக நம்மளுக்கு ஓவர்சீஸில் என்ன மாதிரி ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத ஒரு படம் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரும். தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புதிய லேர்னிங்காக இருக்கும். இதுவரையும் எந்த தயாரிப்பாளரும் எடுக்காத ஒரு முயற்சியை சன் பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ பெரிய ரெவென்யூ கிடைக்க போகுது அப்படின்றத அண்ணாத்த படம் நம்மளுக்கு சொல்லும். அது மூலமாக அடுத்த கட்டமாக பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு பெரிய லேர்னிங்கே கிடைக்கும். இப்போ ஓவர்சீஸில் நம்ம ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவுட்ரேட்டாக ஒரு படம் கொடுத்துடுறோம், அது பிறகு அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சு, எவ்வளோ ஷேர் வந்ததுன்னு எந்த கணக்குமே நம்மளுக்கு கிடைக்காது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இப்படி பல கோடிகள் கொடுத்து இதுவரையும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்னா, எல்லா நாடுகளுக்கும் ஸ்பிளிட் பண்ணி அந்த படத்தை வித்துருவார். அது மூலமாக அவருடைய காஸ்ட்டை அவர் ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். அவருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாடுலையும் அந்த படம் எவ்வளோ பண்ணுச்சுன்னு. ஏன்னா அவரும் அவுட்ரேட் பேசிஸில் பல நாடுகளுக்கு ஸ்பிளிட் பண்ணி வித்துட்டுருப்பார். இப்படி தான் இதுவரையும் நடந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்களே ஓனாக வந்து இந்த படத்தை ஓவர்சீஸ் டெரிட்டரியில் டைரெக்டாக கியூ மூலமாக வெளியிடுறாங்க, நல்ல டேர்ம்ஸ் எடுத்து. இதனால் தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய லேர்னிங் கிடைக்க போது, ஓவர்சீஸில் எவ்வளோ ரெவென்யூ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு. இப்போ அண்ணாத்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஓவர்சீஸ் டெரிட்டரியில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணதுன்றது ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக தமிழ் சினிமாவுக்கே மாறிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம், தீபாவளிக்கு பிறகு அண்ணாத்த படம் என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸை ஓவர்சீஸ் டெரிட்டரியில் கிரியேட் பண்ணுது, என்ன பெஞ்ச் மார்க் அதை செட் பண்ணுது, அது மூலமாக அடுத்த கட்டமாக பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் பெரிய பெனிஃபிட் அது மூலமாக கிடைக்க தான் போது சொல்வேன். அடுத்ததாக கேரளா டெரிட்டரி வருவோம். பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இதுவரையும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்ரேட்டாக ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு அந்த படத்தை வந்து அவங்க வெளியிடுவாங்க. அது பிறகு ஓவர்ஃப்ளோ ஷேர் வந்தால் கொடுப்பாங்களே தவிர ஜென்ரலாக அந்த மாதிரி வந்ததே கிடையாது. அவுட்ரேட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இந்த வருஷம் வெளிவந்த மாஸ்டர் படத்துக்கும் அப்படி தான் நடந்தது. ஒரு அவுட்ரேட் அமௌண்ட்டை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டு அது பிறகு எந்த ஓவர்ஃப்ளோ ஷேரும் கொடுக்கல. டெஸ்பைட் மாஸ்டர் படம் வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையை கேரளாவில் பண்ணிச்சு. இப்போ அண்ணாத்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் பிவிஆர் நிறுவனம் மூலமாக டைரெக்டாக அந்த படத்தை வெளியிடுறாங்க. அங்கேயும் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி பொட்டன்ஷியல் வந்து கேரளா டெரிட்டரி அண்ணாத்த படத்துக்கு கொடுக்க போதே அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு தியேட்டர் கிளைட் மூலமாக தான் ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் பெரிய லெவலில் ரெவென்யூ கிடைக்கணும். ஒரு 70-80 கோடி ஷேரை வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட் படம் எதிர்பார்க்கும். அப்படிப்பட்ட ரெவென்யூ எடுக்கிற தமிழ்நாடு டெரிட்டரியில் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரட்சின்னு கேட்டிங்கன்னா,
டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணாமல் நேரடியாக 600-700 ஸ்க்ரீனுக்கு வந்து டைரெக்டாகவே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இது பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனமான உதயநிதி ஸ்டாலின் சாரனுடைய ரெட்ஜே நிறுவனம். ரெட்ஜே நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் நேரடியாக சென்னை வரவழைச்சு ஒவ்வொரு தியேட்டருக்கும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே டைரக்ட் அக்ரிமெண்ட், அதனால் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிங்கிள் ஸ்க்ரீனும், அதாவது டெரிட்டரி பேசிஸில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிங்கிள் ஸ்க்ரீனும் முதல் வாரத்தில் 75%, அது பிறகு 70% ஷேர் அப்படின்னு ஸ்டாண்டர்டான ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ல முடியும், சமத்துவம்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லா சிங்கிள் ஸ்க்ரீனுக்கும் ஒரே மாதிரி டேர்ம் தான். இந்த டெரிட்டரி இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து 80% கொடுக்கணும், அந்த டெரிட்டரி இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து 70% கொடுத்தா போகிறோம் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா சிங்கிள் ஸ்க்ரீனுக்கும் ஒரே டேர்ம் தான் பண்ணிட்டு எல்லோருமே சென்னை வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது வந்து எல்லா திரையரங்க உரிமையாளரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை என்ன நடந்து வந்திருக்குன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து எய்தர் டோட்டலாக தமிழ்நாடு திரையரங்க ரைட்ஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துருவாரு, இல்லைன்னா 7-8 டெரிட்டரிக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வித்துருவாரு. ஆனால் அப்படி எம்ஜி முறையில் வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒவ்வொரு திரையரங்க உரிமையாளர்கிட்டையும் எம்ஜி கேட்பார். அவர் கொடுத்த எம்ஜி அமௌண்ட்டை ரிகவரி பண்ணுற காரணத்துக்காக அவர் எல்லா திரையரங்க உரிமையாளர்கிட்டையும் எம்ஜி டிமாண்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து எந்த திரையரங்க உரிமையாளர்கிட்டையும் எம்ஜி, அதாவது மினிமம் கேரண்டி டிமாண்ட் பண்ணாமல் என்ன ஷேர் அந்த திரையரங்களை எதிர்பார்க்கப்படுதோ அதுக்கேற்ற வகையில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு தான் சன் பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு திரையரங்களையும் கேட்டிருக்காங்க. ரெட்ஜே என்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர்பா ஒவ்வொரு திரையரங்க வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அவங்க பேரில் எம்ஜி, அதாவது மினிமம் கேரண்டி கொடுக்கணுன்ற எந்த கண்டிஷனும் இல்லை. அட்வான்ஸ் பணம் கொடுத்தா போகிறோம். சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுல யாருக்குமே தயக்கம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அந்த படம் கலெக்ட் பண்ணலன்னா அவங்க உடனே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் எல்லோருமே அட்வான்ஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திரையரங்கும் வந்து அண்ணாத்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை எல்லா திரையரங்கும் எம்ஜி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்திருந்ததுன்னா இவ்வளோ பெரிய எந்தூசியாசம் வந்து திரையரங்க உரிமையாளர் மத்தியில் வந்திருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிங்கிள் ஸ்க்ரீனை வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாத்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, அவங்கள பொறுத்தவரையும் அட்வான்ஸ் கொடுத்தா போகிறோம், ஒரு ரீசனபிள் டேர்ம்ஸில் நம்ம படத்தை வெளியிட முடியும். இந்த தீபாவளிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற அண்ணாத்த படம் வெளிவந்ததுன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் கலெக்ஷன் கிடைக்கும், நிறைய அதர் ரெவன்யூஸும் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான். ஒரு மினிப்ளெக்ஸ் இல்லை மல்டிப்ளெக்ஸில் இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 ஸ்க்ரீன் இல்லை 4 ஸ்க்ரீன் இருக்கிற எல்லா திரையரங்க வந்து எனிமி படத்தையும் போடுறதுக்கு ரெடியாக வராங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் 2 ஸ்க்ரீனில் 2 படம் வெளிவந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனில் வரும் அண்ணாத்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இதுதான் காரணம். இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக சன் பிக்சர்ஸ் வந்து நேரடியாக அண்ணாத்த படத்தை வெளியிட தொட்டு பல மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா நல்ல டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் மட்டும் வாங்கி ஒரு பெரிய மாற்றத்தையே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் துறையில் சன் பிக்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் யாருமே ரிஸ்க் எடுக்கல, அந்த படத்தினுடைய தயாரிப்பில் தான் ரிஸ்க் எடுக்கிறாரு, இல்லை நம்பிக்கையோடு அந்த படத்தை வெளியிடுறாரு. அவருக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணும், அது மூலமாக நம்ம என்ன ஷேர் எதிர்பார்க்குறோமோ அதை தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த படத்தை நேரடியாக அவங்க திரையரங்க மூலமாக வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புரட்சி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து 1999 படையப்பா மூலமாக பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே நேரடியாக படையப்பா படத்தை வந்து கிட்டத்தட்ட 200-க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் டைரெக்டாக வந்து வெளியிட்டிருந்தாரு. அது மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ரஜினி சார் கலெக்ட் பண்ணாரு. இப்போ அதே மாதிரி ஒரு புரட்சியை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 21 வருஷம் கழிச்சு அண்ணாத்தே படம் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக செய்கிறாங்கன்னு தான் சொல்வேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் நேரடியாக திரையரங்களை வெளியிட்டது தான் இப்போ சமீபத்தில் வெளிவந்த அரண்மனை திரி படத்துக்கும் வந்து ரெட்ஜெயின் வந்து மிகப்பெரிய லெவலில் ரெவன்யூ ஷேர் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படம் வந்து 11-12 கோடி ரெவன்யூ ஷேர் கலெக்ட் பண்ணிருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவருக்கான மார்ஜின் இல்லாமல் நேரடியாக ரெட்ஜெயின்ட்டே வந்து ஒவ்வொரு திரையரங்களும் நல்ல டேர்ம்ஸ் எடுத்து வெளியிட்டது தான். இப்போ அரண்மனை திரி கொடுத்த சக்ஸஸ் வந்து ரெட்ஜெயின்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. அதனால தான் அண்ணாத்த படத்துக்கு இன்னும் பெரிய லெவலில் ஒரு மாற்றமாக எல்லோருமே அட்வான்ஸ் கொடுத்தா போகிறோம், எம்ஜி கூட வேணாம், ஆனால் டேர்ம்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற முறையில் எல்லா திரையரங்கும் கிட்டத்தட்ட 600-700 ஸ்க்ரீனில் அண்ணாத்த படத்தை நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு புரட்சிகரமான முயற்சி வந்து ரெட்ஜெயின்ட்க்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஷேரை தமிழ்நாடு தியேட்டர்கள் மூலமாக கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிடும். இதுக்கு பிறகு வெளியாகிற எல்லா பெரிய பட்ஜெட் படங்களும் இதே மாதிரி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நேரடியாக திரையரங்களை வெளியிட்டு பெரிய ரெவன்யூ ஷேரை எடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டமாக வெளிவருமா அப்படின்றத அண்ணாத்த படத்தினுடைய சக்ஸஸ் தான் நிர்ணயிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நவம்பர் 4க்கு பிறகு என்ன மாதிரி ரெவன்யூ ஷேரை அண்ணாத்த படம் எடுக்குது, என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை விநியோகத்துறையில் கொண்டு வருதுன்னு. ஒரு துறை மட்டும் இதனால் பாதிக்கப்படலாம், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது
டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் துறை. என்னன்னா, இதுவரையும் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கி அது மூலமாக பெரிய ரெவன்யூ சம்பாதிச்சாங்க, அவங்களுக்கு இது வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் அவங்களும் எப்படி பார்க்கணும்னா, பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை எம்ஜி முறையில் வாங்கும்போது பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து நேரடியாக திரையரங்களை வெளியிடுறது மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேலையே இல்லை, அதனால் அவங்க ஏர்ன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கிறது சம்டைம் ரிஸ்காக மாறலாம், பெரிய லெவலில் லாஸை கூட உருவாக்கலாம். இந்த எபிசோடில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் வெளிவரும் அண்ணாத்தே படம் வந்து விநியோகத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உலகெங்கும் கொண்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புகிறேன். சினிமா சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்.